அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹும். வெல்கம் பேக் டு மை சேனல் மை ஜேர்னி ஆஃப் இஸ்லாம். இன்ஷா அல்லா, இந்த வீடியோவில் நம்ம உங்களில் நிறைய பேர் மோஸ்ட்டாக கேட்டுட்ருந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம், எனக்கு முடி ரொம்ப கொட்டுது, முடி வளரவே மாட்டுது, என்னுடைய முடியில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இது சரியாக ஏதாவது துஆ இருந்தால் சொல்லுங்கள், நபி வழி மருத்துவம் இருந்தால் சொல்லுங்கள் அப்படிங்கிறது தான். ஸோ இதற்கான ஒரு தெளிவான விளக்கத்தை தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்னும் நிறைய பேர் நிறைய சந்தேகங்கள் கேட்குறீங்க, அதற்காக வீடியோவும் அப்லோட் பண்ண சொல்லி சொல்கிறீங்க. சோ நிச்சயமா நீங்க கேட்கக்கூடிய சந்தேகங்களுக்கான வீடியோஸ் நம்ம சேனல்ல ஒன் பை ஒன்னா சரியான விளக்கத்தோட அப்லோட் ஆகும். என்னடா நம்ம இந்த விஷயத்தை கேட்டுட்டே இருக்கோம், ஆனா இவங்க அதை பத்தி வீடியோ போடவே மாட்டாங்களே அப்படிங்கிற ஒரு தாட் உங்களுக்குள்ள வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோல இந்த விஷயத்த நான் மென்ஷன் பண்றேன். நிச்சயமா கட்டாயமா நீங்க கேட்கக்கூடிய ஒவ்வொரு சந்தேகங்களுக்கும் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் தெளிவான விளக்கத்துடன் கூடிய வீடியோ நம்ம சேனல்ல கொஞ்சம் லேட் ஆனாலும் நிச்சயமாக அப்லோட் ஆகும் அப்படிங்கிறத இந்த ஒரு இடத்துல இந்த வீடியோல நான் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இப்போ நம்ம முடி வளர முடி பிரச்சனைகள் நீங்க நபி வழி மருத்துவ முறையில எந்த மாதிரி எந்த பொருட்களை பயன்படுத்தி அதை நம்ம சரி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கிறப்போ முதல்ல நான் சொல்லிடுறேன், இந்த முடி வளர்றதுக்குன்னு சொல்லி துஆ ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா, நிச்சயமா ஸ்பெசிஃபிக்கா முடி வளர்றதுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு துஆவும் இல்லை. பொதுவாக ஆரோக்கியத்திற்காக நோய் குணமாவதற்காக அந்த மாதிரி துஆக்கள் பொதுவாக இருக்கே தவிர ஸ்பெசிஃபிக்காக முடி வளர்றதுக்காக மட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த ஒரு துஆவை ஓதவும் இல்லை, நமக்கு கற்றுக் கொடுக்கவும் இல்லை. ஸோ இந்த ஒரு வீடியோவில் நம்ம முடி பிரச்சனைகள் நீங்குவதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கொடுத்துள்ள மருத்துவ குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த மருத்துவ குறிப்புகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மூன்று பொருட்கள், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய மருத்துவ குறிப்பின் மூலமாக மூன்று அழகான பொருட்களின் மூலமாக இந்த முடி சம்பந்தமான பிரச்சனைகளை இன்ஷா அல்லாஹ் நம்ம சரி செய்ய முடியும். ஸோ அந்த மூன்று பொருட்கள் என்ன அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஓகே, முடி வளர்வதற்கும் முடி பிரச்சனைகள் நீங்குவதற்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய மருத்துவ குறிப்பில் முதல்ல நம்ம பார்க்க போகிற பொருள் என்ன, முதல்ல நம்ம பார்க்க போகிற இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆலிவ். ஸோ ஆலிவ் அப்படிங்கிறது ஒரு வகையான பழம், இது அரபில் ஜைத்துன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதிலிருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய், அதாவது ஆங்கிலத்தில் ஆலிவ் ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க, தமிழில் அந்த அரபு வார்த்தையும் சேர்த்து ஜைத்துன் எண்ணெய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆலிவ் ஆயில் பார்த்தீங்கன்னா நம்ம முடி வளர்வதற்கும் முடி பிரச்சனைகள் நீங்குவதற்கும் ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதை பற்றி அல்லாஹ் அவனுடைய திருமறையிலையும் இதை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய ஹதீஸ திருமதியிலையும் நம்ம தெளிவாகவே பார்க்க முடியுது. ஸோ முதல்ல அல்லாஹ் அவனுடைய திருமறையில இதை பற்றி என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜைத்துன் மரம் பாக்கியம் நிறைந்த மரமாகும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான், சுபஹான் அல்லாஹ். இன்னும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஆலிவ் எண்ணெயை உணவில் சேர்த்து கொள்ளுங்கள், அதை பூசிக்கொள்ளுங்கள், ஏனெனில் அது அருள் நிறைந்த மரத்திலிருந்து வருவதாகும் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க, சுபஹான் அல்லாஹ். ஸோ இந்த ஆலிவ் எண்ணெய் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முடி வளர்வதற்கும் முடி பிரச்சனைகள் நீங்குவதற்கும் ஒரு பெஸ்ட் சொல்யூஷன். முடிக்கு மட்டும் இல்லாமல் நம்ம உணவுலையும் இந்த ஆலிவ் ஆயிலை சேர்த்துக்கிறப்போ நம்மளுடைய உடம்புக்கும் அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் இந்த ஆலிவ் ஆயிலை நீங்கள் வாங்குறப்போ ஒரே ஆயிலை சமைக்கிறதுக்கும், அதாவது உணவுலையும் முடிக்கும் பயன்படுத்தக்கூடாது. நீங்கள் கடையில் போய் கேட்டிங்கனாலே சமைக்கிறதுக்கு தனியாக ஆலிவ் ஆயில் கிடைக்கும், அதே மாதிரி ஹேர் ஸ்கின் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு தனியாக கிடைக்கும். ஸோ எதை எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கரெக்டாக தெரிஞ்சு வாங்கி இன்ஷா அல்லாஹ் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இந்த ஆலிவ் ஆயில் அப்படிங்கிறது, இந்த ஆலிவ் அப்படிங்கிறது நம்மளுடைய உடலுக்கும் சரி முடிக்கும் சரி ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து இரண்டாவதாக பார்க்க போகிற அந்த இயற்கையான பொருள் என்ன, இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கருஞ்சீரகம். இதை ஆங்கிலத்தில் பிளாக் கியூமன் சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அரபில் ஹப்பத்து சௌதா அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ இந்த கருஞ்சீரகத்தை நம்ம ஆயிலாக, அதாவது எண்ணெயாக ப்ரிப்பேர் பண்ணி தயார் பண்ணி நம்ம முடிக்கு யூஸ் பண்ணுறப்போ நம்மளுடைய முடி நல்லா வளர்வதற்கும் முடி பிரச்சனைகள் நீங்குவதற்கும் இது ஒரு சிறந்த ஒரு பொருள் அப்படின்னே சொல்லலாம், அல்லாஹ்வினுடைய அருட்கொடை அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, கருஞ்சீரகம் அப்படிங்கிறது ஷாமை தவிர எல்லா நோய்களுக்கும் நிவாரணம் தரக்கூடியது அப்படின்னு சொல்லி. ஸோ ஷாம் அப்படின்னா என்னன்னா மரணம் அப்படிங்கிறதினுடைய அரபு வார்த்தை தான். ஸோ அந்த அளவுக்கு முடிக்கு மட்டும் இல்லாமல் நிறைய பிரச்சனைகளுக்கு சொல்யூஷனை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த கருஞ்சீரகம் அப்படிங்கிறது. ஸோ இந்த கருஞ்சீரகத்தை பற்றின ஒரு வீடியோ, அதாவது எல்லா நோய்களுக்கும் நிவாரணம் தரும் ஒரே மருந்து அப்படிங்கிற வீடியோ நம்ம சேனல்ல ஆல்ரெடி இருக்கு. ஸோ இந்த கருஞ்சீரகத்தினுடைய மற்ற பயன்கள் மற்ற பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த வீடியோவினுடைய லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், இன்ஷா அல்லாஹ் செக் பண்ணி பாருங்க. ஸோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய மருத்துவ குறிப்புல முக்கியமாக இந்த முடி பிரச்சனைக்கு இருக்கக்கூடிய ஒரு பொருள் கருஞ்சீரகம். அடுத்து மூன்றாவதாக பார்க்க போற அந்த பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கற்றாழை, அதாவது இது ஆங்கிலத்துல ஆலோவேரா அப்படின்னு சொல்லுவாங்க, அரபுல அல்வத்து ஃபிரா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த கற்றாழை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முடியை வளர வைப்பதற்கும் முடி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நீக்குவதற்கும் நம்மளுடைய முடியை இன்னும் அழகாக்குவதற்கும் இந்த கற்றாழை ஒரு அழகான இயற்கையான ஒரு பொருள் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த கற்றாழையை பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸ்ல இந்த கற்றாழை வந்து முகத்தை அழகாக்கும் அப்படிங்கறத குறிப்பிட்டிருப்பாங்க, ஸ்பெசிஃபிக்கா முடிக்காக அதை சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த கற்றாழை முகத்துக்கு மட்டும் இல்லாம நம்மளுடைய முடிக்கும் ரொம்ப 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 சிறந்த ஒரு பயனளிக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கு. ஸோ இந்த கற்றாழையை நம்ம முடிக்கு பயன்படுத்துறப்போ ஒரு சிலருக்கு முடி சம்பந்தப்பட்ட டேண்ட்ரஃப் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளை நீக்குவதற்கும் முடி நல்லா ஷைனிங்கா அழகா இருக்கிறதுக்கும் இன்னும் முடி கொட்டாம வளர்றதுக்கும் இது நல்ல ஒரு சொல்யூஷனை கொடுக்கக்கூடிய ஒரு பொருளாகவே இருக்கு. ஸோ இந்த கற்றாழையை நம்ம ஒவ்வொருத்தருமே வந்து பயன்படுத்தும் போது நிச்சயமாக அதற்கான ரிசல்ட்டை நம்ம தெளிவாகவே பார்க்க முடியுது. ஸோ இப்போ நம்ம பார்த்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய மருத்துவ குறிப்புகளில் இடம்பெறக்கூடிய இந்த மூன்று பொருட்களும், அதாவது ஆலிவ், கருஞ்சீரகம், அதுக்கப்புறமா கற்றாழை, ஸோ இந்த மூன்று பொருட்களுமே பார்த்தீங்கன்னா முடி பிரச்சனைகளுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம முகத்துக்கும் சரி நம்ம உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உறுப்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் சரி நிறைய விதங்களில் மருத்துவத்துறையில் பயன்படக்கூடியதாக தான் இருக்குது. ஸோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்போ சொன்ன மருத்துவ குறிப்புகள் சரியாக இப்போ மருத்துவ துறைகளில் அது பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அது சாதாரணமான விஷயம் கிடையாது, நிச்சயமாக அது நம்மளை ஆச்சரியப்படுத்தும் வகையிலே தான் இருக்கு, சுபஹானல்லாஹ். ஸோ இந்த மூன்று பொருட்களும் நிறைய விஷயங்களுக்கு பயன்பட்டாலும் இந்த வீடியோவில் நம்ம முடி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தான் சொல்யூஷன் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதனால முடிக்கு இந்த மூன்றையும் எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத சிம்பிளாக நான் சொல்கிறேன். முதல்ல இந்த ஆலிவ் அப்படிங்கிற அந்த ஒரு பழத்தை அதில் இருந்து வரக்கூடிய எண்ணெயை அதை எண்ணெயாக காய்ச்சி நம்ம என்ன செய்யலான்னா முடிக்கு பயன்படுத்தலாம். இரண்டாவது கருஞ்சீரகமும் அதே மாதிரி தான், அந்த கருஞ்சீரகத்தையும் நம்ம எண்ணெய் காய்ச்சி அதை நம்மளுடைய முடிக்கு பயன்படுத்தலாம். மூன்றாவது ஆலோவேரா. ஸோ ஆலோவேராவை நம்ம என்ன பண்ணோம்னா ஃப்ரெஷ்ஷாக க்ரீனாக இயற்கையாக கிடைக்கக்கூடிய அந்த ஆலோவேராவை எடுத்துகிட்டு அதை கட் பண்ணிங்கன்னு சொன்னால் நடுவில் ஜெல்லு மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஜெல்லை நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக உங்களுடைய ஹேருக்கு அப்ளை பண்ணி நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஸோ இதை நான் சிம்பிளாக சொல்லியிருக்கேன், இன்னும் நீங்கள் இதை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு யூடியூப்லேயே கூட சர்ச் பண்ணி பாருங்கள் இல்லை கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், நிறைய விஷயங்கள் வரும். ஸோ இதுதான் கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். எந்த ஒரு விஷயத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத சரியாக தெரிந்து புரிந்து அதே மாதிரி நம்ம பயன்படுத்துகிறப்போ இன்னும் பர்சனலாக ஃபிசிக்கலாக நம்ம ஒரு சில விஷயங்களை கரெக்டாக பண்ணி அல்லாஹு மேலே முழுமையாக நம்பிக்கை வைத்து ஒரு விஷயத்தை பண்ணுறப்போ நிச்சயமாக அதற்கான சொல்யூஷன் நமக்கு கரெக்டாக கிடைக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்துக்கும் அப்படி தான். ஸோ அல்லாஹ் போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.